ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி ஒரு வேறு லெவலான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். மூவி நேம் வந்து ஹோஸ்ட். இதோட ஆன்லைன் சொல்கிறேன். அதாவது கொரோனா லாக்டவுனில் சும்மா இருக்க முடியாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிச்சுவலை பண்ணுறாங்க ஆன்லைனில். இவங்க பண்ணுற அந்த ரிச்சுவல்னால இவங்களுக்கு என்னென்ன நடக்குது, அதுலேருந்து உயிரோட ஒருத்தராவது தப்பிக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கறது தான் இந்த கதை. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஹெய்லி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு ரொம்பவே போர் அடிக்குது போல், அதனால அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு வீடியோ காலில் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆட் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே, இவங்க வரத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு ஜம்மான்னு ஒரு பொண்ணு ரிக்வஸ்ட் கொடுக்குறா. இவங்க அதை பார்க்கல, ஏன்னா இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது அவங்க விண்டோ கிட்டே இருந்து. சரி ஓகே, என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறாங்க. விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அது வந்து அந்த ஜம்மா கல்லால் அடிச்சிட்ருக்கா. ஏ, என்ன அக்செப்ட் பண்ணி நானும் வரேன். அப்புறம் இவ்வளோ அக்செப்ட் பண்ணுறான். இந்த ஜம்மா ஹேலியோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்கா. ஹே ஜம்மா, இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ண போகிறோம்ல, அதை நினச்சி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ இது மாதிரி பண்ணியிருக்கியா? இல்லை இல்லைப்பா, நான் பண்ணதில்லை. நீ பண்ணியிருக்கியா? ஆ, நான் பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 தடவை பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இடம்லாம் எப்படி இருக்கும், உனக்கு ஏதாவது வியர்டான ஃபீலிங் வந்திருக்கான் வந்திருக்குப்பான்னு சொல்ல இவன் பயங்கரமாக பயப்படுறா. அப்போ அங்கே இன்னொரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுறா. இவன் பேர் வந்து ஹேமா. ஏ, நம்ம இங்கே ஒன்று பண்ண போகிறோம்ல, அதை நினைக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹேலி சொல்கிறா. ஏய், இங்கே பாரு, செம்ம ஜாலியாக இருக்கும், நீ அதெல்லாம் நினச்சி பயப்படியே பயப்படாத, ஃபன்னுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. அப்போ அங்கே ரெடினான்னு ஒரு பொண்ணு வந்துடா. ஏ, எல்லோரும் எப்படி பாருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு அவன் இரும்ப ஆரம்பிச்சிடா. ஐயோ, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நார்மலான ஒரு இது தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி சமாளிக்கிறா. அப்புறம் அங்கே இன்னொரு பொண்ணு வரா, கேரலின்னு சொல்லிட்டு. அவளை வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அவங்க கூட ஜாயின் ஆகிக்கிறான். இப்போ அந்த ரெடினா இருக்கால, அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டக் டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. இவ அதை கேட்டு காண்டாயிடறா. அவர்கிட்ட பேசி சமாளித்து அவரையும் வெளியே அனுப்பிச்சி விட்டுறான். இப்போ நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், ஜாலியாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். அப்போ அங்கே அந்த எம்மா இருக்காள், அவள் வந்து ஃபன் பண்ணுறன்னு பேரில் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி பேய் மாதிரியும் பண்ணி மாதிரியும் அவள் ஃபேஸை மாற்றிட்டுருக்கா. இதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஏன், நார்மலாக உன் ஃபேஸ் இப்படி தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து கேரலின், நீ மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த கேரலின் மாதிரியே இன்னொரு ஒரு பொண்ணு அங்கே வராங்க. இது யாருன்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது, ஏ, இவன் என்னோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்கிறா. அப்புறம் தான் இவன் என்ன பண்ணியிருக்கானா, இவன் ஏற்கனவே பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி திரும்பி ஒரு வீடியோவாக ப்ளே பண்ண வச்சுருக்கா. அதை பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஆறாவதாக ஒரு ஆள் வர்றாரு. இவர் பேர் வந்து டெடி. டெடி வந்தோடனே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் பார்த்து அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக ஒரு இடத்துல இருக்காரு. ஏ, இங்கே சுத்தமாக சிக்னல் கிடைக்கலப்பா, இருங்க நான் உள்ளே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு சும்மா இருக்காமல், இங்கே பாருங்கள், இவன் தான் என் ஃப்ரெண்டு, பார்க்க எப்படி என்ன மாதிரி அழகாக இருக்கானா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் பாக்ஸ் எல்லாம் காட்டுறாரு, அதுலேருந்து பாட்டு ஓடுறதுலாம் கேட்டுட்ருக்காங்க. சரி ஓகேடா, இதெல்லாம் விடு, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோமே, அதை நினச்சி உனக்கு எப்படி இருக்குது? நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன், அதுக்காக தான் இன்றைக்கி ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த டைமும் வந்துடுச்சு, வாங்க ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரே வைபாக இருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கலாம், இவங்க என்னடா ஏதோ பண்ணுறேன்றாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க என்னென்னா, இந்த ஜூம் ஆப் ஆன்லைன்லேயே வந்து ஒரு ரிச்சுவலை பண்ண போகிறாங்க, அது மூலமாக பே வருமா அதை தான் பார்த்து ஃபன் பண்ண போகிறாங்க அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிச்சுவல் எப்படி பண்ணுன்றதுக்கு இவங்களுக்கு ஐடியாவே இல்லை. அதனால நம்ம ஹேலி இருக்காங்களே, அவங்க தான் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அவங்க வந்து தான் வந்து அந்த ரிச்சுவலை பண்ண போகிறாங்க. ஏ, நான் அவங்களை ஆட் பண்ண போகிறேன், எல்லோரும் கொஞ்சம் மரியாதை அவங்ககிட்ட நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஆட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்தோடனே எல்லாருக்குமே ஆய் சொல்கிறாங்க, நம்ம இந்த ரிச்சுவலை இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜூம்லலாம் ட்ரை பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ உங்களுக்கு யார்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆத்மாக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று, இல்லை அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. இவங்களும் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கிறாங்க, எல்லோரும் ஒன்று ஒன்று எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஜெம்மா இருக்கல, அவன் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொல்லுமா, இல்லை நான் இந்த மாதிரி என் தாத்தா பாட்டி கூட தான் பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் அவங்களுக்கு வந்து சைனீஸ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், சைனீஸ் தெரியாது, நான் எப்படி அவங்க கூட பேச முடியும்? ஸ்பிரிட்ஸ்க்குன்னு எந்த லாங்குவேஜும் கிடையாதுமா, அவங்க வந்து அவங்க சென்ஸ் மூலமாக தான் நம்ம கூட பேசுவாங்க, இப்போ லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அந்த மாதிரி தான். அப்போ எங்கள் எம்மா, மேம் எனக்கு ஒரு டவுட்டு, அப்போ நான் என்னோடய நாய் கூட பேசலாமா? ம், பேசலாமே, யார் கூட வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரிச்சுவலை தான் இவங்க பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகும் போது எல்லோரும் அவங்க வீட்டில் எரியிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டான இடத்துல வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லோரும் வேக வேகமாக போய் லைட் ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கேண்டில் உங்கள் முன்னாடி ஏற்றி வச்சுக்கோங்க. பேயிங்களுக்குன்னு எந்த லாங்குவேஜுமே இல்லை, அதனால் அது உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணோன்னா லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது, உங்களை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தரது, இந்த மாதிரி தான் காண்டாக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் பேயை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணுறாதீங்க, ரொம்பவே மரியாதையாக அதுக்கிட்ட நடந்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கான விளைவு ரொம்பவே மோசமாக இருக்கும். நான் நினச்சா கூட உங்களால் காப்பாற்ற முடியாது, ஏன்னா நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக இருக்கீங்க, ரொம்பவே ரிஸ்க்கானது தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு ரோப் எடுத்து உங்கள் இடுப்பில் கட்டிக்கிட்டு அதோடய இன்னொரு முனையை எடுத்து டோரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணுறதுக்காக ஒரு சிசர் உங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரிச்சுவலை நாங்கள் நார்மலாக எப்படி பண்ணுவோம்னா, எல்லாருமே கைகளை கோத்துக்கிட்டு
அப்புறம் ஒன்றா எல்லாரும் பண்ணுவோம். இப்போ நம்மளால் கைகளை கோக்க முடியாதுன்றதுனால நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, கைகளை கோர்த்த மாதிரி, அப்புறம் உங்கள் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சாங்கை மைல்டாக ப்ளே பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்பவே சீரியஸாக இந்த சாங்கை கேட்டுட்ருக்காங்க. அப்போ நடுவில் வந்த டெடியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சாரி காய்ஸ் இதுக்கப்புறம் இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டில் ஊதிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாருமே செம்மையாக காண்டா வராங்க இதை பார்த்து. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஓகே இது வந்து இந்த வாட்டி ஓகே தான், ஆனால் திரும்பி இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதனால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பேய்ங்கெலாம் வந்து இன்டர்நெட் மூலமாகவும் பரவும், அது வந்து உங்களை பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல இதை எல்லோரும் கேட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஓகே எல்லோரும் கேட்டுக்கோங்க, திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லோரும் கண்ணை முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. அப்போ வந்து இங்கே ஏதாவது ஸ்பிரிட் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. எந்த ரியாக்ஷனும் வரல. திரும்பி கேட்குறாங்க, இங்கே ஏதாவது ஒரு ஸ்பிரிட் இருக்கீங்களா, இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்பயுமே அங்கே எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்போ ரெடினா பின்னாடி எதையோ நோட் பண்ணுறாங்க. ஏ ரெடினா உன் பின்னாடினா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. இல்லை இது சாதாரண ஒரு லைட்டு தான், இல்லை அது ஆடுற மாதிரி இருக்குது, இல்லை ஃப்ரிட்ஜு மேலே இருக்குது அதனால உங்களுக்கு அப்படி பார்க்க இருக்கு போல், ஆனால் எனக்கு அது ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுது, சரி ஓகே நான் அதை மறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மறைச்சிக்கிறாங்க. ஓகே இங்கே ஏதாவது ஸ்பிரிட் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு அங்கே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஏய் கேட்டிங்களா காய்ஸ் இப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டதில்ல, எம்மாவும் ஆமாம் கேட்டுது அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் தான் அந்த சவுண்டை கொடுத்தீங்கன்னா திரும்பி அந்த சவுண்டை கொடுங்க அப்படின்னு சொல்ல டோர் நாப் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இதை கேட்டோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. அப்போ தான் இவங்க சாரி காய்ஸ் நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு தான் அது, நான் டக்குன்னு போய் வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. எல்லாருக்கும் புஷ்ன்னு ஆகிடுது. காய்ஸ் என்ன மன்னிச்சிருங்க, ரொம்பவே சாரி, இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், வாங்க நம்ம திரும்பி அந்த ரிச்சுவலை பண்ணலாம். இவங்களும் அந்த ரிச்சுவலை பண்ணுறாங்க. உங்களுக்கு யாரோட நேமாவது உங்கள் மனசுக்குள்ளே தோணுதா, இல்லைனா ஷோல்டரில் யாராவது கை வைக்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது ஃபீலிங் வருதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அங்கே ஹெய்லி மட்டும் என்னை யாரும் டச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, என்னோடய ஷோல்டரில் தொட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே பார்த்தா ஜம்மா அவள் பயங்கரமாக கற்றுக்கிட்டே இருந்துக்கிறா, யாரும் என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அது மட்டும் இல்லை அவங்க என் பக்கத்தில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஜம்மா நீ பயப்படாத, நான் சொல்கிறத மட்டும் அவங்க இருக்கேளு, ஃபஸ்ட்டு அவங்களோட பேரை கேளு. இவளும் கேட்குறான் உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் மைண்டுக்குள்ளேயே ஜாக் அப்படின்ற ஒரு பேர் வந்து இவளுக்கு தோணுது. இப்போ அவள் சொல்கிறா யார் அந்த ஜாக்னா, அவன் என் கூட சின்ன வயசுலேருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தான், அப்புறம் ஒரு நாள் அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கா. அந்த பாட்டி ஏ ஜம்மா நீ அழுவாத, நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்க பின்னாடி ஒரு சேர் விழுந்து அவங்களோட சிக்னல் வந்து கட் ஆகுது. இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. அப்போ நம்ம ஹெய்லி தான் ஜம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏ ஜம்மா எங்கள் பேரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பேருன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குனாவை ஒழுங்காக காட்டுறா, பயங்கரமாக சிரிக்கிறான் நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் செம்மையாக காண்டாகிறாங்க. அதே டைமில் சிரிக்கவும் செய்கிறாங்க. ஏ ஜம்மா நீ பண்ணதை நினச்சி நானும் பயந்துட்டு திரும்ப பயங்கரமாக, உண்மை நினச்சி கொஞ்சம் ஃபீல்லாம் பண்ணேன், ஏன்டி இப்படி பண்ணுற, ஏ சாரிப்பா சாரிப்பா நான் சும்மா தான் பண்ணேன், சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணேன். சரி ஓகே எங்கே அந்த லேடி, அவங்களுக்கு கனெக்ஷன் ஏதோ கட் ஆகிடுச்சு போல், சரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லி அங்கேருந்து போயிடுறான். அவள் போனோடனே எல்லாருமே நானும் போகிறேன் நானும் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே போயிடுறாங்க. அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி யாருமே இல்லை. அப்போ சடனாக ஜம்மாவோட கேண்டில் மட்டும் ஆஃப் ஆகுது, இதை யாருமே பார்க்கல. போன எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. இந்த ரிச்சுவலை திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜம்மாவுக்கு வந்து ஏதோ ஒன்று சென்ஸ் ஆகுது, எனக்கு ஏதோ ஒன்று சென்ஸ் ஆகுது, திரும்பிய மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு பேர் வருது, அது வந்து ஹெய்லி. ஏ ஹெய்லி அப்படின்னு சொல்லும்போது ஹெய்லி சமகாண்டிடுறாங்க, பூச்சி கற்று கற்றுன்னு கத்திடுறாங்க. அவ்வளோதான், இங்கே எல்லோரும் சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கரமாக. அப்போ சடனாக ஹெய்லியோட சாரை யாரோ இழுக்கிற மாதிரி மூவ் ஆகும். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹே ஹெய்லி விளையாடுனதெல்லாம் போதும், ஒழுங்காக சொல்லி இதை நீ தானே பண்ண. ஹே உண்மையாகவே சொல்கிறேன், இதை நான் பண்ணல, அதுவே தான் மூவ் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ரிச்சுவலை பாதியில் ஸ்டாப் ஆனதுனால தான் இந்த மாதிரி ஆகுது, வாங்க நம்ம அந்த ரிச்சுவலை திரும்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யாராவது இருக்கீங்களா, என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி நினச்சிங்கன்னா லைட் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல அங்கே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. இது ஹெய்லிக்கு மட்டும்தான் கேட்குது, உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுதா? இவங்க யாருமே கேட்கலன்றாங்க. சரி வெயிட் பண்ணுங்கள், நான் என்னோடய சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், எல்லோரும் அமைதியாக இருங்க அப்போ தான் கேட்கும் அப்படின்னு சொல்ல அவளும் அதே மாதிரி பண்ணுறான். எல்லாருமே அமைதியாக சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹெய்லிக்கு திரும்பி கேட்குது, அவள் கையில் அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு சவுண்டு போடுற அந்த டைரக்ஷனுக்காக போயிட்டுருக்கான். ரொம்பவே பயத்தோடு தான் போயிட்டுருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கான். இவங்களுக்கு அள்ளில் பயங்கரமாக பயப்படுறாங்க. அப்புறம் அங்கே ஒரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, யாருமே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போகிறான். அப்போ அங்கே ஒரு டோர் இருக்குது, அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு சவுண்டு வருது, அது என் வீட்டிலேருந்து வரல. திரும்பி அந்த சவுண்டு வருது, பார்த்தா அது கேரலின் வீட்டிலேருந்து வருது. அவ்வளோதான், கேரலின் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடான். இவளும் கொஞ்சம் தைரியம் வர வச்சுக்கிட்டு அந்த சவுண்டு எங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். அப்போ திரும்பி அந்த சவுண்ட் கேட்குது, அது கேட்டு பயந்துடா. அப்போ தான் இவன் ரியலைஸ் பண்ணுறா அது அட்டிக்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவள் அந்த அட்டிக்காக பார்க்குறா. வேறு வழியில் ஓப்பன் பண்ணோன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருந்து ஏனையெல்லாம் இறக்கிடுறான். அப்போ அவளுக்கு பயங்கரமாக பயமாக இருக்கிறதுனால காய்ஸ் இங்கே பாருங்கள் நான் மேலே போய் செக் பண்ண போகிறதில்ல, எனக்கு பதிலாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கில் அதை கனெக்ட் பண்ணுறான்.
இப்போ அட்டிக்கெலாம் அந்த கேமராவை காட்டுறான். பார்த்தா அங்கே ஒரே பழைய பொருளாக தான் இருக்குது. அவனும் அப்படியே சுற்றி சுற்றி காட்டுறான், எதுவுமே இல்லை, எல்லாமே பழைய பொருளாக தான் இருக்குது. அப்போ அவள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்து கேமராவில் ஃபோக்கஸ் ஆகும். ஏய், திரும்பி அந்த பழைய இடத்துக்கே வா, பழைய இடத்துக்கே வாண்டுறாங்க எல்லாருமே. இவன் டக்குன்னு திருப்புறா, பார்த்தா அந்த கால் அங்கே இல்லை, அங்கே இருந்து மறைஞ்சிடுது. ஏய், இங்கே பாருடி, நான் சொல்கிறதை கேளு, வேகமாக அந்த ரூம் விட்டு ஓடு அப்படின்னு சொல்ல இவ பயந்துக்கிட்டே வேகமாக ஓடுறா. ஏய், நாங்கள் மேலே ஒரு காலை பார்த்தோம், அது ஒரு ஸ்பிரிட்டோட கால் மாதிரி இருந்தது, சடனாக அது மறைஞ்சிருச்சு, அதனால தான் உன்னை ஓட சொன்னோம் அப்படின்னு சொல்ல இவ பயங்கரமாக பயப்படுறா, அழுவ ஆரம்பிச்சிடா. அந்த லேடிக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். ஹேலியும் கால் பண்ணுறான், ஆனால் அவங்க எடுக்கலை. அப்போ ஹேலிக்கு அவர் ரூமில் வேற ஒரு ஆள் இருக்க மாதிரி தோணுது. கைஸ், எனக்கு இன்னமும் வேறு யாரோ என் ரூமில் இருக்க மாதிரி தோணுது, கொஞ்சம் செக் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துகிட்டு போய் காட்டுறா. பார்த்தாங்க யாருமே இல்லை, ஆனால் அந்த இடத்துல யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இவங்க யாருமே இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கேமராவை எடுக்கிறான். கேமராவை எடுத்து அந்த இடத்துல ஒரு பிக்கை வந்து கேப்சர் பண்ணுறான். இப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா பயங்கரமான ஷாக்கு, என்னென்னா அங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இதை பார்த்து எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சுறாங்க. அப்போ அந்த எம்மா இருக்கால, அவள் பக்கத்தில் ஒரு பவுல் இருக்குது, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உடையுது. இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக பயப்படுறாங்க. அந்த லேடிக்கு கால் பண்ணுங்கள், அந்த லேடிக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் கத்திட்டுருக்காங்க. அப்போ ஏலியும் கால் பண்ணுறாங்க, இந்த வாட்டி அவங்க பிக் பண்ணிடுறாங்க. சாரி கேர்ள்ஸ், என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி என் வீட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் என்னால் வீடியோ காலில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி பரவாயில்ல, இங்கே நீங்கள் போனதுக்கப்புறமா ஒரு ரொம்பவே சஸ்பீஷியஸாக சில இதெல்லாம் நடக்குது. இந்த கேரலின் இருக்கால, அவள் வீட்டில் ரெண்டு பேய் காலை நாங்கள் பார்த்தோம், அது இல்லாமல் எம்மாவோட பவுல்லாம் உடையுது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே பயப்படாதீங்க, இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஏ ஜம்மா, இது உன்னோட ஃப்ரெண்டு ஜாக் தானே, அவர்கிட்ட பேசு, என்ன வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் இவங்க சொல்கிறாங்களே, இல்லை ஜாக்னு ஒரு கேரக்டரே கிடையாது, இவ சும்மா விளையாட்டுக்காக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல அவங்க பயங்கரமாக காண்டா வராங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான், ஸ்பிரிட்ஸ்க்கான மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஜாக்குன்னு ஒரு பர்சன் உண்மையாலே இல்லை, அப்படி இருந்திருந்தார்னா அவரோட ஸ்பிரிட் தான் வந்திருக்கும். இப்போ அவர் இல்லாததுனால எந்த ஸ்பிரிட் வேணால் இங்கே வரலாம். நம்ம லக்கியாக இருந்தால் ஒரு நல்ல ஸ்பிரிட், நார்மலான ஸ்பிரிட் வந்திருக்கும், அதனால் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஒருவேளை நம்ம அன்லக்கியாக இருந்தோன்னா ஒரு டீமன் வரத்து கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காக வராங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம இதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், நான் அந்த ஸ்பிரிட் கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எங்கள் கிட்டே ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எஸ்னால் ஒரு தடவை நாப் பண்ணுங்கள் டோரை, நோனா ரெண்டு தடவை நாப் பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே ஒன்றா கேட்குறாங்க, நீங்கள் எங்கள் கிட்டே ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அப்போ வந்து லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. அதை வந்து நம்ம ஹேலி சொல்கிறாங்க, இந்த மாதிரி லைட் எரிஞ்சு ஆஃப் ஆச்சு, ஓகே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு, நம்ம இது தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த க்வெஸ்சனை கேளுங்க, நீங்கள் எங்களோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கேளுங்க. அதே மாதிரி இவங்களும் கேட்குறாங்க எல்லாருமே, நீங்கள் எங்களோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க லைட் எரியுது, ஆஃப் ஆகுது, என்னென்னமோ ஆகுதாங்க. அப்புறம் சடனாக அந்த லேடியோட காலும் கட் ஆகுது. திருப்பி கால் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், எல்லாருமே பயங்கரமாக பயப்படுறாங்க, கதறி கதறி அழுகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, ஒரே சேருங்க, எனக்கு ஒரு ஐடியா வருது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், ஒரு ரோப்பை இமேஜின் பண்ணியிருப்போம், டோர் கூட கூட கனெக்ட் பண்ணியிருப்போம்ல, அதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம், கட் பண்ணால் இதுலேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ரோப்பையும் கட் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே இருக்க கேண்டிலையும் எல்லாருமே ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடம் அப்படியே நார்மலாகுது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே, இதோட இதை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. அப்போ சடனாக ரெடினாக இருக்கல, அவள் அவளோட ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா உள்ள பாய் ஃப்ரெண்டில், சரி ஓகே ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா இங்கேருந்து அடிக்குது ஃபோனு, இவளுக்கு ஷாக்கு. ஏ ரெடினா, என்னாச்சு, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கேன். ஏய் இல்லைடி, என் பாய் ஃப்ரெண்ட் வந்து எங்கே போனான்னு தெரில, ஏய் அவன் எங்கேயாவது கடைக்கு போயிருப்பான்டி அப்படின்னு இவன் சொல்ல, ஏய் இல்லைடி, அவன் கடைக்கு போயிருந்தாலுமே ஃபோனை எடுத்துகிட்டு தான் போவான், ஃபோனை இந்த மாதிரிலாம் விட்டு போக மாட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் அவன் பிரதர் வீட்டுக்கு போயிருப்பான், இரு நான் கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் கால் பண்ணுறான். இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடினா அவரை வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அவன் வந்தக்கப்புறம் தூங்க போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இங்கே அந்த எம்மா இருக்கால, லூசுத்தனமாக ஃபில்டர் வச்சு விளையாடிட்டுருக்கா, அதை பார்த்து எல்லோரும் சிரிக்க. அப்போ தான் சடனாக இவங்களுக்கு ஒன்று தோணுது, ஆமாம் கேரோலின் எங்கே போனால், ரொம்ப நேரமாக அவளை ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு கேரோலின் கேரோலின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கேரோலின் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேறா. அப்போ சடனாக கேரோலின் உள்ளே வரா, ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தவே இவங்களெல்லாம் கண்டுக்கல, ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்க அந்த ட்ராயர் கிட்ட போகிறான், அதை ஓப்பன் பண்ணி அவள் பாட்டுன்னு தலையை செய்வின்ட்டுருக்கா. ஆக்சுவலாக இது கேரோலின் இல்லை, கேரோலின் ரெடி பண்ண ஒரு ஃபேக்கான வீடியோ. ஏய் கேரோலின் விளையாடாத, இது விளையாடுற டைம் இல்லை, சும்மா விளையாடிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டுருக்காங்க. அப்போ சடனாக கேரலின் வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே இடிக்கிற மாதிரி ஒரு விஷுவல் வரும். அவ்வளோதான், இதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அது இல்லாமல் அவள் மண்டையிலேருந்து பிளட்லாம் வர வரும், சடனாக நார்மலாகிடுது. இவங்களாம் பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்காங்க, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக கேரலின் வந்து அந்த வீடியோ கால்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிறான். ஹேலி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுறாங்க, ஆனால் கேரலின் வந்து பிக் பண்ணவே இல்லை.
இது எதை பற்றியும் கேர் பண்ணாத நம்ம அம்மா ஜாலியாக வீட்டை ஃபுல்லாக சுற்றி ஃபில்டரை யூஸ் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. அப்போ சடனாக ஏதோ ஒரு ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணிட்டு அந்த ஃபில்ட்ரு, அவ்வளோதான் இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இவள் பயங்கரமாக பயப்படுறான். ஆல்ரெடி டென்ஷனில் இருந்த நம்ம ஜம்மா, ஏ ஒழுங்காக அந்த ஃபில்டர் ஆஃப் பண்ணுறே இல்லையா, சும்மா விளையாடிட்டு இருக்க, இது விளையாடுற டைமா அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி கத்தி விட்டுறா. எம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்க, இது ஒன்றும் ஃபில்ட்ரு கிடையாது, உண்மையிலே அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கு கிட்ட போகிறான். அப்போ சடனாக அந்த மாஸ்க்கு இவ்வளோ பார்த்த மாதிரி திரும்புது, அவ்வளோதான் இவன் பயங்கரமாக பயந்துடுறான். இவன் வேக வேகமாக கிச்சனுக்கு போகிறான், அங்கே ஒரு மாவு பாக்கெட் இருக்குது, அதை எடுக்கிறான். அதை எடுத்துகிட்டு அந்த மாஸ்க் இருந்ததில் அங்கே போகிறான். அந்த மாவெல்லாம் அங்கே கொட்டி பார்க்குறான், அங்கே யாருமே இருக்க மாதிரி தெரில. அப்போ தான் இவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா, ஓகே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சடனாக அவள் திரும்பும்போது கிச்சனில் இருக்க டோர்லாம் பயங்கர வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, ஹெய்லி ஜெம்மா எல்லாருமே. அப்போ இவள் கொட்டி வச்சிருப்பாள் மாவு, அதில் இருந்து யாரோ ஒருத்தர் நடந்து வரா மாதிரி இருக்குது. அவங்க எம்மா கிட்ட தான் வராங்க. இதை பார்த்து எம்மா வேகமாக ஓடிட்டுருக்கா அவங்களுக்கு பயந்து. எம்மா எவ்வளோ ட்ரை பண்ணுறான் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த உருவம் வந்து எம்மாவை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்குது. எம்மா வேகமாக ஓடிட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் அந்த உருவம் வந்து எம்மாவை தூக்குது, அப்படியே தூக்கி வேறு இடத்துல தூக்கி அடிச்சிது. அப்போ எம்மாவோட ஃபோனும் கீழே விழுந்துது. எம்மா தட்டு தடு மாதிரி அந்த ஃபோனை எடுக்கிறா. அந்த பேயும் எம்மாவை விடுற மாதிரி இல்லை, எம்மா ஃபோனை எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போய் ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறா. இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது ரெடினா. அவள் பாட்டு அவள் பாய் ஃப்ரெண்டை காணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கான். இவங்கெல்லாம் கத்துறாங்க, ஏ ரெடினா இங்கே வாடி, ரெடினா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து ரெடினா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ பார்த்தா ரெடினாவோட பாய் ஃப்ரெண்ட் மேலேருந்து கீழே விழுறான். அவ்வளோதான், பயங்கரமான ஷாக்கு இவங்களுக்குலாம். ரெடினா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்க்கலான்னு போகிறா. அப்போ ரெடினாவே ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ண பார்க்குது. ரெடினா அதுக்கு பயந்து வேகமாக ஓடிட்டுருக்கா, அவளும் அவளால் முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டுருக்கான். அப்போ அந்த ஏதோ ஒன்று ரெடினாவையும் அட்டாக் பண்ணுது. ரெடினா கீழே விழுறா, அவள் கேமரா எங்கேயோ விழுது. அப்படியே அந்த கேமராவோட ஃபோக்கஸ் மாறுது. இங்கே ரெடினாக்கு என்னாச்சுன்னு தெரில. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு, பயங்கரமாக பயப்படுறாங்க. அப்போ சடனாக கேரலின் வந்து ஜாயின் பண்ணுறான். அவள் ரெடி பண்ணி வச்சிருப்பாள் ஒரு ஃபேக் வீடியோ, அந்த வீடியோ தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. இவங்களுக்குலாம் இதை பார்த்து கேரலின் கேரலின் கத்துறாங்க. ஆனால் கேரலின் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்போ சடனாக கேரலின் இருக்கால, அவள் அந்த மானிட்டர்லேயே போட்டு டம்மு டம்முன்னு இடிச்சுக்கிறா, ரொம்பவே வேகமாக இடிச்சுக்கிறா. அப்புறம் திரும்பி அது நார்மலாக மாறிடுது. இதை பார்த்து இவங்களாம் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹேலி மட்டும் நான் கேரோலின் கால் பண்ணுறேன், அவளுக்கு என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கால் பண்ண பார்க்குறான். அப்போ ஜம்மா சமகாண்டில் இருக்கா ஏற்கனவே, ஏ இதுக்கெலாம் நீ தாண்டி காரணம், சும்மா இருந்த எங்களை கேம் விளாட்லாம் அது விளாட்லான்னு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் மாட்டி விட்ட அப்படின்னு சொல்ல, ஹேலி சமகாண்டாவரா, ஏ இதுக்கெலாம் நான் ஒன்றும் காரணம் கிடையாது, நீ தான் ஸ்பிரிட்டே இல்லாத ஒரு ஸ்பிரிட்டை இருக்கிறதா சொல்லி அதை அவமானப்படுத்தி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் எங்களை மாட்டி விட்ட அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ சடனாக ஏதோ ஒன்று வந்து ஹேலியை இழுத்துட்டு போயிடுது. அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி பார்க்குறா, ஆனால் அதை இழுத்துட்டு போயிடுது. இதை பார்த்த ஜம்மா வந்து, நானே போய் அவளை பார்க்குறேன், அவன் என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜம்மாவும் போய்ட்றான். இங்கே எம்மா மட்டும் தான் இருக்கா, அவள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கா. அப்போ வேறு ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, யாருன்னு பார்த்தா டெடி. அது டெடி சும்மா இல்லாமல் பொம்மையை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்காரு, இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாமல். அப்புறம் அவர் வந்து, ஏ எம்மா என்ன நீ மட்டும் தான் இருக்க, மற்றவங்களாம் இங்கே, ஓ என்னை ப்ராங்க் பண்ண பார்க்குறீங்களா, சரி சரி ப்ராங்க் பண்ணதெல்லாம் போதும், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எம்மாவும் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறா, இங்கே பாரு இங்கே நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாது, இங்கே எவ்வளோ விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அது எதையுமே டெடி கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்போ சடனாக அங்கே கரண்ட் கட் ஆகுது. டெடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டார்ச் எடுக்க போயிடுறாரு. அப்புறம் டார்ச் எடுத்துகிட்டு அங்கேயே சுற்றிட்டுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகலாம், ஒரு வெளிச்சமான இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு ஸ்டெப்ஸ் ஏறி. அப்போ சடனாக இப்படி ஒரு உருவம் வந்து பயமுத்துது. அவ்வளோதான், டெடி தெரிச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ போகிற வழியில் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசலான்னு போகும்போது ஏதோ ஒரு உருவம் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போகுது. அப்படியே வானத்துலேயே வச்சு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கழுத்தை நெருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செத்துட்ருக்காங்க, அவ்வளோதான் அவங்கள செத்துடுறாங்க. இதை பார்த்த எம்மா வந்து, ஏ டெடி அங்கே இருக்காத நான் சொல்கிறது கேளு, அது அங்கேயும் வந்துடுச்சு, ஒழுங்காக இங்கேருந்து ஓடுன்னு சொல்ல. டெடியும் வர வழி இல்லாமல் வேகமாக ஓடுறாரு. ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாரு. அப்போ சடனாக டெடிக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு டெடி அதை பார்க்கறதுக்காக போகிறாரு. அவரும் பொறுமையாக போயிட்டுருக்காரு. அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துட்டுருக்கு. என்ன சவுண்டுன்னு பார்த்தா டெடியோட மியூசிக் பாக்ஸ் தான். அதை அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ சடனாக யாரோ டெடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து அப்படியே தூக்கி போடுறாங்க. டெடியும் ஒரு இடத்துல விழுந்து மயங்கிடுறாரு. அப்போ டெடியை யாரோ உயிரோடு கொளுத்துறாங்க. இதை பார்த்த எம்மா வந்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டுருக்கா. அப்போ சடனாக இவ இருக்க இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. இவள் பயப்பட ஆரம்பிக்கிறான். சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்க்குறா. அங்கே எதுவுமே இல்லை, ஆனால் இவளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது இங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இவகிட்ட இருக்க பெட்ஷீட் எடுத்து அங்கே தூக்கி போடுறா. பார்த்தா அங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்குது, அது பட்டு அந்த பெட்ஷீட் அப்படியே நிற்குது. அவ்வளோதான், இதை பார்த்துட்டு இவள் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அவள் பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்குது, விண்டோவிலே எகிரி கீழே குச்சிலாம் நினைக்கிறான். அப்பன்னு பார்த்தா அந்த பேய் அவளை அப்படியே தள்ளி விடுது. மேலேருந்து கீழே விழுந்து அவ்வளோதான், காலியாக வரா எம்மா இங்கே. இப்போ ஹேலியோட வீடை காட்டுறாங்க. ஹேலி வீட்டுக்குள்ளே யாரோ வரா மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அது ஜம்மா தான். ஜம்மா உள்ளே வந்து சுற்றி முற்றி பார்க்குறான்.
அங்கே ஹெய்லியோட ஸ்க்ரீன் இருக்கதை பார்க்குறா. வந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஏதோ ஆயிருக்கு அப்படின்றத அந்த ஸ்க்ரீனை பார்த்து புரிஞ்சுக்கிறா. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஹெய்லியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவள் ஹெய்லியை பார்க்க போகிறா. இவள் போன உடனே அங்கேருந்து எல்லா ஸ்க்ரீனுமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் எதுவுமே நம்ம ஜம்மாவுக்கு தெரியாது. அவள் ஹெய்லி ஹெய்லின்னு கத்திட்டுருக்கா. அப்போ அவள் பின்னாடி ஒரு பாட்டில் இருக்குது, அது வந்து டம்முன்னு நம்ம ஜம்மா தலையில் அடிக்குது. கீழே விழுந்துறா ஜம்மா டம்முன்னு. ஆனால் அவள் உயிருக்கு வந்து எந்த ஆபத்துமே இல்லை, பயங்கர அடியோடு படுத்துட்ருக்கா. அப்போ கிச்சனில் இருக்க எல்லா பொருளுமே ஜம்மா மேலே ஒன் பை ஒன்னாக விழ ஆரம்பிக்குது. அவள் பயந்துட்டு அங்கேருந்து எழுந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவளும் ஒரு ஒரு ரூமாக போயிட்டு ஹெய்லியை தேடிட்டுருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் பார்க்குறா ஹெய்லி இல்லை, அடுத்து ஒரு ரூமில் பார்க்குறா ஹெய்லி இல்லை, கடைசியாக ஒரு ரூமில் பார்க்குறா. பார்த்தா அங்கே தான் ஹெய்லி ஒளிஞ்சிட்ருக்கா. இவளை பார்த்தோன்னே எழுந்து வரான். ஏ உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஹெய்லியை பார்த்து கேட்க, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கேமராவை எடுத்துகிட்டு வந்துடுறான். முன்னாடி பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவளோட கேமரா மூலமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா முன்னாடி எதுவுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. அதனால் அடுத்து இன்னொரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்காங்க. டோர் கிட்டே போயிடுறாங்க. அவ்வளோதான் இவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து பிடிக்குது. அவள் தான் வீடியோ காலம் கட் ஆகுது. இங்கேயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருக்குடா எனக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க.